Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna இன்னைக்கு ராதாஷ்டமி அதாவது ஸ்ரீமதி ராதாராணியின் அவதார திருநாள் நம்ம கோகுலாஷ்டமி அப்படிங்கிறத வந்து நம்ம பகவானினுடைய அவதார திருநாள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ராதாஷ்டமி ராதாராணியினுடைய அவதார திருநாள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா பெரிய மிக பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் கூட ராதாராணி அப்படிங்கக்கூடிய பேரை சொல்லுறதுக்கு கூட அவங்க தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க பாகவதத்திலேயோ பகவத்கீதையிலேயோ எங்கேயும் ராதாராணியினுடைய பெயர் வந்து சுட்டப்படவே இல்லை சொல்லப்படவே இல்லை ஆனால் அந்த ராதாராணி ஏன் சொல்லப்படலை அப்படின்னா சொல் நம்முடைய புத்திக்கும் சித்திக்கும் எட்டாதது அவர்களினுடைய லீலை அவர்களினுடைய மகிமை அதாவது பகவானினுடைய அந்தர சக்தி தான் அந்தரங்க சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி அதாவது நம்முடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எல்லா விஷ்ணுக்களுக்கும் அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து மொத்த உருவம் அவர் வந்து அவதாரம் கிடையாது ஆனால் நம்ம நிறைய அவதாரங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் அவருடைய சின்ன சின்ன வியாபகங்கள் முழு அவதாரம் கிடையாது ஆனால் முழுசாக அவருடைய அவதாரம் வந்து கிருஷ்ண அவதாரம் அதனால தான் நம்ம அந்த ஜென்மாஷ்டமி அப்படின்னு அதை விமர்சையாக கொண்டாடப்படுகிறோம் அதாவது எல்லா விஷ்ணுக்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் மூலம் பகவான் கிருஷ்ணர் எவ்வாறோ அதே போல் எல்லா தேவியர்களுக்கும் இந்த நம்ம சொல்லுறோம் பாமா ருக்மணி இன்னும் 16108 தேவியர்கள் சொல்லப்படுகிறது அப்போ எல்லாருக்கும் மூல ராணி மூல தேவி மூல காரணம் ஆதி தேவி இந்த ராதாராணி தான் அது வந்து பகவானினுடைய அந்தரங்க சக்தி அவர்கள் எவ்வாறு பூமியில் தோன்றினாங்க அவர்களுடைய திவ்யமான பிறப்பு திவ்யமான அவதாரத்தை பற்றி நம்ம இப்போ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீமதி ராதாராணி வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னா மதுரா பிருந்தாவன் ராவல் அது எல்லாம் கொஞ்சம் இடத்துக்குள்ள ஒரு வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா டெல்லியிலருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் அந்த இடத்த வந்து அடையலாம் எங்கே ராவல் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அங்கே ஸ்ரீமதி ராதாராணி வந்து தவளுற உருவத்தில் தான் வந்து அந்த விக்கிரகமே இருக்கும் எங்கேயும் நீங்கள் அது பார்க்க முடியாது அந்த ஒரு இடத்துல தான் ராவல் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த ராதாராணியினுடைய அந்த தவளுகிற விக்கிரகத்தை வந்து பார்க்க முடியும் ஏன்னா அவங்க பிறந்த இடம் அங்கே அப்போ அங்கே அந்த விக்கிரகம் எவ்வாறு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவானினுடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாபா வந்து 5000க்கும் மேற்பட்ட விக்கிரகங்களை வந்து பிருந்தாவன் மதுரா அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க வந்து விக்கிரகங்களை வந்து நிறுவினாங்க அதில் நிறுவப்பட்டது தான் இந்த ராவலில் இந்த ராதாராணியினுடைய விக்கிரகம் அந்த ராதாராணி எவ்வாறு பூமிக்கு வந்தாங்க அவர்களுடைய திவ்யமான பிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குறோம் கம்சன் பற்றி தெரியும் கம்சன் வந்து மிகப்பெரிய அரசன் அவனுக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க அவ்வாறு குறுநில மன்னர்கள் இருந்ததில் தான் நந்த மகாராஜா அதே மாதிரி இந்த விருஷபானு மகாராஜா விருஷபானு வந்து தான் இந்த ஸ்ரீமதி ராதாராணியினுடைய தந்தை இவங்க எல்லாம் சின்ன மன்னர்கள் நம்ம பார்த்துருக்கோம் பெரிய பெரிய சக்கரவர்த்திக்கு திரை கப்பம் செலுத்தக்கூடிய நிறைய சிற்றரசர்கள் பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி இவர்களும் அரசர்கள் தான் அப்போது இந்த வஜ்ர இந்த விருஷபானு என்ன பண்ணுறாரு மதிய குளியலுக்காக அவர் வந்து யமுனா நதிக்கு வர்றாரு மத்தியானம் நண்பகல் தான் அதனால் நம்ம இன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி இந்த ராதாஷ்டமி இன்றைக்கி நண்பகல் தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஏன் அப்படின்னா நண்பகல் 12 மணிக்கு தான் ராதாராணி வந்து பிறந்தாங்க அப்போ அவர் மத்தியானம் வந்து குளிக்க போகிறாரு குளியலுக்கு போகும்போது ஒரு தங்க தாமரை வந்து யமுனா நதியில் மிதந்து வருது பார்க்குறாரு 1000க்கும் மேற்பட்ட இதழ்கள் தங்கம் அப்படியே ஜொலிக்குது அதாவது 1000க்கணக்கான சூரியன்கள் சேர்ந்தால் ஒரு சூரியனுடைய பிரகாசமே தம்மால் தாங்க முடியலை 1000க்கணக்கான சூரியர்கள் சேர்ந்தால் எவ்வாறு ஒரு இடத்துல ஒளி இருக்குமோ அந்த மாதிரி ஒளி அந்த தாமரை மலரில் இருக்குது உடனே அவர் வந்து எந்திரிச்சு போய் அந்த மலரை வந்து பறிக்கணும் அப்படின்ட்டு போகிறாரு கிட்ட போகிறாரு பார்க்கும்போது தான் அதில் ஒரு குழந்தை இருக்கிறத அவர் வந்து பார்க்குறாரு அப்போ உள்ளே ஒரு அழகான குழந்தை இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு ஏய் கிட்ட போகவும் ஒரு கர்ஜிக்கிற மாதிரி ஒரு சிம்ம குரலில் ஒரு பிரம்மா வந்து சொல்கிறாரு இந்த விருஷபானு மகாராஜா
இது வந்து இந்த குழந்தை வந்து உங்களுக்கு தான், இந்த குழந்தையை நீங்கள் எடுத்து நீங்களும் உங்களுடைய மனைவி வந்து கீர்த்திகா தேவியும் முந்தின பிறவியில் வந்து அந்த லட்சுமியே தனக்கு மகளாக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தவம் இருந்தீங்க. அந்த தவத்தின் பயனாக இந்த உங்களுக்கு இந்த லட்சுமிகளுக்கெல்லாம் லட்சுமி அந்த மகாராணி, அதாவது அந்த ஆதி மூல சக்தி, அந்த பகவானினுடைய அந்தர சக்தி உங்களுக்கு வந்து மகளாக கிடச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து மறைஞ்சு போயிடுறாரு. அவர் அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே கிராமத்தில் எல்லாரும் வந்து கூடிடுறாங்க. புதுசாக அவங்க வீட்டில் ஒரு குழந்தை வந்திருக்கு, ரிஷபானுக்கும் கீர்த்திதா தேவிக்கும் ஒரு குழந்தை வந்திருக்குன்னா எல்லாரும் பார்க்க வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பிறப்பு சடங்குகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த பிறப்பு சடங்குகள் அப்படின்னு அந்த காலத்தில் செய்கிறாங்க. இப்போ கோகுலாஷ்டமி எல்லாம் அப்படி தான், அவர் பிறந்தது அஷ்டமியில், ஆனால் அடுத்த நாள் தான் நந்த மகாராஜா வந்து பிறப்பு சடங்குகள் எல்லாம் செய்தார். அதை நந்த நந்தன உற்சவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ராதாராணிக்கு வந்து பிறப்பு சடங்குகள் செய்யணும் அப்படின்னு ரிஷபான்னு நினைக்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் ஆள் அனுப்பிட்டார், எல்லா அரசர்களுக்கும். அதில் நந்த மகாராஜா அவருக்கு வந்து மிகச்சிறந்த நண்பர். அதனால் அந்த அழைப்பு வந்து நந்த மகாராஜாவுக்கும் போகுது. அப்போ நந்த இன்னும் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, அந்த குழந்தை ராதாராணி, அந்த குழந்தை என்னென்னா தங்க தொட்டில் நவரத்தின தொட்டில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை கண்ணும் திறக்கலை, அது வந்து வாயும் பேசலை, காதும் கேட்கலை. அது வந்து ஒரு குறையாக இருக்குது. அந்த குழந்தை வந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து கண்ணும் திறக்கலை, காதும் நம்ம கேட்குதான்னு தெரியலை, வாயும் ஒன்றும் சத்தமும் வரலை. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது மட்டும் அவங்களுக்கு ஒரு குறையாக இருக்குது. அப்போது இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த பிறப்பு சடங்குக்காக வர்றாங்க, அந்த விழாவுக்காக வர்றாங்க. ஆயிரக்கணக்கான பசுக்களை நிறைய பிராமணர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்குறாரு விருஷபானு மகாராஜா. அப்பாறு இருக்கும்போது இவர் நந்த மகாராஜா வர்றாரு, கூட ரோஹிணி தாயார், அதே மாதிரி யசோதம்மா, அடுத்து இந்த குழந்தைகள் வந்து கிருஷ்ணர் பலராமர் எல்லாரும் வராங்க. கிருஷ்ணருக்கு வந்து அப்போ ஒரு வயசு முடிஞ்சிருக்குது. அப்போ வராங்க, எல்லாரும் வராங்க. வந்த உடனே கீர்த்திதா தேவியும் யசோதாமாவும் வந்து மிகச்சிறந்த தோழிகள். அதனால கீர்த்திதா தேவி வந்து யசோதா ராணிக்கிட்ட தனியாக பேசுகிறாங்க, எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு, சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்ன அந்த குழந்தை வந்து கண்ணம் திறக்க மாட்டேங்குது, நம்ம பேசுகிறது அதுக்கு கேட்குதான்னு தெரியலை, அதே மாதிரி வாயும் பேச மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குது, அது வாட்டுக்கு இருக்குது, ஒன்றுமே எனக்கு எங்களுக்கு அது மட்டும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லு. அவ்வாறு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அப்போதான் தவழ்றாரு, தவழ்ந்து அந்த தொட்டில் இருக்கிற பக்கத்தில் வர்றாரு. அந்த கிருஷ்ணரோட மேலே இருக்கக்கூடிய அந்த வாசனை அந்த ராதாராணிக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனேயே ராதாராணி வந்து கண்ணை திறந்து முத முதல்ல வந்து கிருஷ்ணாவை பார்க்குறாங்க. அது வந்து ஏற்கனவே அவங்க அவதாரத்துக்கு வரும்போதே அவங்க கிருஷ்ணா கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, நான் இந்த பூமியில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா நான் முத முதல்ல வந்து உங்களை தான் நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால அந்த பகவான் வர்றது வரை அந்த ராதாராணி கண் திறக்காமல் இருக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் வந்த உடனே அவங்க வந்து கண் திறக்கிறாங்க. இனி இந்த ராதாராணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பகவானினுடைய அந்தர சக்தி அப்படின்னு சொல்லுகிறோம். இன்னொன்று பக்தியில் பிரேமை, பக்தி பிரேமை, கிருஷ்ண பிரேமை வந்து அவருக்கு ரொம்ப, அவர் வந்து பகவானுன்னா அப்படி ஒரு பிரேமை பகவான் மேலே, அப்படி ஒரு பக்தையை எங்கேயும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரேம பக்தி பகவான் மேலே. ஒரு நாள் நாரதர் வந்து வர்றாரு. அவருக்கு திடீர்னு ஒரு எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போய் ஏதாவது போட்டி வைக்கிறது, ஏதாவது எங்கேயாவது போய் கலவரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நாரதரோட வேலை. ஆனால் கடைசி வரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நாரதரோட கலகம் எப்போவும் இதில் தான் முடியும், நன்மையில் தான் முடியும் இல்லையா. அவர் அதே மாதிரி வராரு. முதல்ல வந்து பகவானினுடைய மிகச்சிறந்த பக்தர் யார் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு முதல்ல வராரு. வந்து எங்கே வர்றாரு அப்படின்னா பிரம்ம லோகத்துக்கு வர்றாரு. பிரம்மா கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் தான் பகவானினுடைய மிகச்சிறந்த பக்தர், அதனால அப்படின்ட்டு சொல்லி அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் கிடையாது, பகவானினுடைய மிகச்சிறந்த பக்தர் நான் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை பகவான் வந்து பசுக்களை எல்லாம் மேய்க்கும்போது நான் அவருக்கு மயக்கத்தை கொடுக்கணும், அவரை வந்து மயங்க வைக்கணும் அப்படின்ட்டு அவருடைய பசுக்கள், அதை அப்பாவதிரி அந்த கோபச்சிறுவர்கள் எல்லாரையும் நான் மலை கொகைகளை கொண்டு ஆழ்ந்த மாய தூக்கத்தில் வச்சுட்டேன், அதில் கிருஷ்ணரையே மயங்க வைத்தேன். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, என்னையே மயங்க வைத்துட்டாரு. எல்லா உருவத்தையும் எடுத்து அவர் எல்லா சிறுவர்களாக தன்னை வியாபித்து அவர் சேர்ந்து விட்டார். அதனால் நான் தான் மயக்கத்துக்கு ஆளானேன்,
அதனால் எனக்கு அந்த தகுதி கிடையாது, பகவானினுடைய மிகச்சிறந்த பக்தன் வந்து நான் கிடையாது. அப்போது பகவானினுடைய மிகச்சிறந்த பக்தன் வந்து இந்திரன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நாரதர் திருப்பி அடுத்து கிளம்புறாரு, இந்திரலோகத்துக்கு போகிறாரு. இந்திரங்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் தான் பகவானினுடைய மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ண உடனே இந்திரனுக்கு, ஐயையோ நான் வந்து மிகச்சிறந்த பக்தர் கிடையாது, ஏன் அப்படின்னா நான் வந்து 7 நாள் அந்த பால சிறுவனை கோவர்த்தன பூஜை கொடுத்தான், எனக்கு பூஜை பண்ணாமல் கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ணனான்னு சொல்லிட்டு தன்னுடைய சுண்டு வரல கோவர்த்தன மலையையே தூக்கி அந்த 1000 குல சிறுவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக அவரை சுமக்க வைத்தேன், அதனால நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அதனால நான் வந்து மிகச்சிறந்த பக்தன் கிடையாது அப்படின்னு சொல்லுறாரு. திருப்பி நாரதர் வர்றாரு. நாரதர் வந்து சிவபெருமான்கிட்ட போறாரு. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானை நோக்கி தவம் செய்தால் என்ன கிடை கொடுப்பாரு? கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருவார். அது அது அசுரனாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், வரம் கொடுக்கறதுல மன்னன் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லா அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் தவம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்க வரத்தை கொடுத்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கி கடைசியில் அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு எங்கே தான் போவேன், விஷ்ணு கிட்ட தான், பகவான் கிட்ட தான் போவேன், அதனால நான் பகவானுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கேன், நான் வந்து மிகச்சிறந்த பக்தனே கிடையாது, அதனால நான் பக்தன் இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்தால சிவபெருமான் என்ன சொல்றாரு, பிரகலாத் மகாராஜா தான் மிகச்சிறந்த பக்தர். ஏன்னா பிரகலாத் மகாராஜாவுக்கு பகவான் ஒரு அவதாரம் எடுத்தார் இல்லையா, இதுவரை அந்த அவதாரம் உடனே பக்தருக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் இல்லையா, அதனால இப்போ பிரகலாத் மகாராஜன் தான் மிகச்சிறந்த பக்தர், அதனால நீங்க பிரகலாத் மகாராஜ் கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னா பிரகலாத் மகாராஜா தேடி போறாரு. பிரகலாத் மகாராஜ் கிட்ட போன உடனே, ஐயையோ நான் பக்தரே கிடையாது, ஏன் அப்படின்னா நான் வந்து என்ன பாதுகாக்கிறதுக்கு தான், காப்பாற்றுறதுக்கு தான் பகவானே வந்தார், நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நான் ஒரு ஆசனம் கூட கொடுக்கலையே, அது வந்து அவர் வந்து நடு வாசலில் இருந்துலையே அவர் வந்து எங்கள் அப்பாவை கொன்று எல்லா எங்கள் அப்பாவுக்கு மோட்சம் கொடுத்தாரு, எனக்கு எல்லாரும் கொடுத்தாரு, அதனால நான் வந்து மிகச்சிறந்த பக்தன் கிடையாது, அவருக்கு என்னால் ஒரு ஆசனம் கூட கொடுக்க முடியலை, அதுவும் நான் சின்ன பையன், அப்போ நான் வந்து சின்ன பையன், அந்தளவு எனக்கு பக்தி இல்லை அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, இல்லை அனுமார் தான் மிகச்சிறந்த பக்தர் அப்படிங்கிறாரு. உடனே நாரதர் திருப்பி அனுமார் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அனுமார் சொல்றாரு, ஐயையோ நான் பக்தரே கிடையாது, அவதாரம் முடிஞ்சு ராமபுரம் போகும்போது என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன்ட்டாரு, என்னை விட்டுக்கிட்டே போயிட்டாரு, அதாவது எங்கெங்கெல்லாம் என்னுடைய லீலை இருக்குன்னு கேட்குறியோ அங்கங்கெல்லாம் நீ கதை கேளு அப்படின்னு சொல்லி என்னை கதை கேட்க விட்டுட்டு பகவான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அதனால நான் பகவான் என்னுடைய மிகச்சிறந்த பக்தன் இல்லை. அடுத்து அவரை சொல்ல, பாண்டவர்கள் தான் மிகச்சிறந்த பக்தர்கள். ஏன் அப்படின்னா பாண்டவர்கள் கூடவே தான் பகவான் இருந்தார் இல்லையா, கிருஷ்ணர் கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு தான் கிடச்சிது, அதனால் அவர் தான் அவங்க பாண்டவர்கள் தான் மிகச்சிறந்த பக்தர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. இங்கே பாண்டவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாரு. பாண்டவர் சொல்கிறாரு, ஐயையோ நான் பக்தரே கிடையாது, ஏன் அப்படின்னா அந்த சபையில் வந்து திரௌபதியை துயில் உரிகிறாங்க, அப்போ எங்களால் காப்பாற்ற முடியலை, அவருக்கு கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டேன், அவர் கடைசியில் அவர் எங்களுக்காக எவ்வளோ ஆடையாக கொடுத்தாரு, அப்போ அவருக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டோம், அதனால் நான் வந்து மிகச்சிறந்த பக்தன் கிடையாது. அடுத்து அவர் சொல்கிறார், உத்தவா தான் மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்கிறார். உத்தவா அப்படின்னா பகவான் கூடவே கடைசி வரை இருந்தவர், அப்போ உத்தவா தான் என்னோட பகவானோட மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னா உத்தவாவை தேடி போகிறார். அதாவது கடைகள் நல்ல கோபிகைகள் தான். அப்போ உத்தவா சொல்லுறாரு, என்னை விட சிறந்த பக்தர் யாரு, அந்த கோபிகைகள் தான், பிருந்தாவனத்து கோபிகைகள் தான் மிகச்சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லுறாரு. உடனே அடுத்து இவர் வந்து கோபிகைகள்கிட்ட எல்லாம் போறாரு. கோபிகைகிட்டெல்லாம் போய், நீங்கள் தான் பகவானோட மிகச்சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபிகைகளெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ணுற போது கோபிகைகளெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள்லாம் மிகச்சிறந்த பக்தைகள் கிடையாது, ராதா ராணி, அதாவது ராதாராணி கிட்ட இருக்கக்கூடியது தான் அந்த பிரேம பக்தி, அதாவது நாங்கள் ராச நடனம் ராச லீலைக்கு எல்லாமே அந்த ராதாராணி மட்டும்தான் மூல காரணம், ராதாராணி மட்டும்தான், அதனால அந்த பிரேம பக்தி வந்து வேற எங்கும் கிடையாது, ராதாராணி கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால ராதாராணி தான் மிகச்சிறந்த பக்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவர் அப்போ ராதாராணி தான் மிகச்சிறந்த பக்தை அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வராரு. அப்போது எங்கெல்லாமோ தேடி கடைசியில் வந்து பகவான் கண்டுபிடிச்சது எங்க, மிகச்சிறந்த பக்தர் யாரு, பகவானோட துணை ராதாராணி தான் மிகச்சிறந்த பக்தர், ராதாராணியை விட உயர்ந்த பக்தர் வந்து யாரும் கிடையாது.
ராதையும் கிருஷ்ணரும் இருவராக இருக்கும் ஒருவர். அவர்கள் வேறுபட்டவர்கள் அல்லர். கிருஷ்ணர் தம்மை பல்வேறு அவதாரங்களாகவும் புருஷர்களை போன்ற பூரண அம்சங்களாகவும் விரிவுபடுத்துகிறார். அதுபோலவே ஸ்ரீமதி ராதாராணியும் தன்னை லக்ஷ்மி கணங்கள், ராணியர்கள், விரஜ கோபியர்கள் என பல்வேறு வடிவங்களில் விரிவுபடுத்திக் கொள்கிறார். அதான் நான் சொன்னேன், அதாவது மூல ஆதி பகவான் எவ்வாறு கிருஷ்ணரோ அதே போல் ஆதி தேவி ஆதி ராணி வந்து நமக்கு ராதாராணி தான். அதனால தான் ஆச்சாரியர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, அதாவது ராதாராணியை பற்றி சொல்லுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது, அதனால ராதாராணி அப்படிங்கக்கூடிய வார்த்தையே அவங்க எந்த இதுலையும் வந்து எந்த இலக்கியங்கள்லையும் வந்து அவங்க சொல்லலை. ஆனால் பாகவதத்தில் கூட சுகதேவ கோசாமி ரா அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பார், ராதா அப்படின்னு கூட சொல்ல மாட்டார். ஏன்னா சொல்லுறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லுறாரு. அப்போது நமக்கு தகுதி உண்டா? கிடையாது இல்லையா. அப்போது ராதாராணியினுடைய மகிமை பற்றியோ லீலை பற்றியோ அவங்களுடைய பிறப்பு பற்றியோ சொல்லுறதுக்கு நமக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. எல்லாவற்றின் மூலமான பகவான் கிருஷ்ணர் எவ்வாறு எல்லா அவதாரங்களுக்கும் காரணமாக உள்ளாரோ அவ்வாறே இவ் எல்லா துணைவியர்களுக்கும் ஸ்ரீ ராதை காரணமாவாள். எல்லாத்துக்கும் நம்ம ராதா தேவி தான். அதே மாதிரி நீங்கள் கிருஷ்ண பக்தி நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை விட நம்ம ராதாராணிக்கு நம்ம பக்தி செய்யும்போது கிருஷ்ணருடைய பக்தி வந்து இன்னும் நம்ம வந்து சீக்கிரம் இழுத்துருவார். ஏன் அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் பிடித்தவள் ராதை. அப்போ நம்ம வந்து ராதைக்கிட்ட நம்ம ரொம்ப பக்தி வைக்கும்போது அவர் வந்து சீக்கிரமாக நம்ம கிருஷ்ண பக்திக்கு உள்ளே போகலாம். அதனால் நம்ம ராதாராணியினுடைய அவதார திருநாள் இன்றைக்கி திவ்யமான திருநாள். ஆனால் நம்முடைய அவர்களுடைய மகிமைகளும் லீலைகளும் நம்ம சொல்லுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம சொல்லுறோம், இன்றைக்கி நம்ம கேட்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம புனிதப்படுத்தி கொள்றதுக்காக நம்ம அந்த கீதை ராதாராணியினுடைய அந்த லீலைகளெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி நம்ம கேட்கும்போது நம்ம இன்னும் நம்முடைய மனம் வந்து தூய்மை அடைகிறது. நம்முடைய புக்திக்கும் சித்திக்கும் அப்பாற்பட்டவராக இருந்தாலும் நாம் வந்து அவர்களால் புனிதம் அடைகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம ராதாராணியினுடைய பிறந்தனால நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ராதாராணியினுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.